வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து சுவையான பாய் விட்டு மட்டன் பிரியாணி செய்ய போறோம். அதுக்கு ஒரு குக்கர்ல ஒரு அரை கப் அளவு எண்ணெய் ஊத்திருக்காங்க. அதுவும் நான் வந்து கடலை எண்ணெய் ஊத்துனா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப அதை விட நம்ம மசாலா பிரிஞ்சு பிரிஞ்சு இல்ல பட்டை கிராம்பு ஏலக்காய் மிளகு எல்லாமே போடுறோம். எண்ணெயில பொரிய ஆரம்பிக்குது. இப்ப வந்து நான் ஒரு மூணு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன், அதையும் இதுல போட போறேங்க. இப்ப இந்த வெங்காயத்துல வந்து ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் போடுறேங்க, ஒரு பத்து கருவேப்பிலை சில்லும் போடுறேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சிங்கன்னா ஒரு பத்து பல்ல பூண்டு போடுறேன், ஒரு அஞ்சாறு கருவேப்பிலையும் இதில் போடுறேங்க. இப்போ இதோட இஞ்சி பூண்டு விழுது நான் போடுறேன், ஒரு மூணு டேபிள் ஸ்பூன். இப்போ நான் கொத்தமல்லி புதினா இதில் போடுறேங்க. இப்போ ஒன்னேகால் ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேங்க, நாலு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேங்க. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பத்து கேஷ்யூ போடுறேங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் போடுறேங்க. இதில் நான் ஒரு முக்கால் கிலோ மட்டன் நல்லா வாஷ் பண்ணி வச்சது போடுறேங்க. ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் ஊற்றுறேங்க. இப்போ நான் வந்து ஒரு நாலு பெரிய தக்காளி வெட்டி வச்சுருக்கேங்க, அதையும் நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் ஒரு நாலு நிமிஷம் வதங்கிட்டேங்க, கறியிலேருந்து நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இதை விட நான் ஒரு இதோட இன்னொரு கிளாஸ் தண்ணியை சேர்த்து நான் வந்து ஒரு நாலு விசில் விட போகிறேங்க அந்த மட்டனை. இப்போ மூடி இந்த குக்கர் ஓப்பன் பண்ணிட்டேங்க. ஓப்பன் பண்ணி திருப்பி கேஸ் பற்ற வச்சுருக்கேன். நம்ம ஏற்கனவே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம், மூணு டம்ளர் அரிசி முக்கால் கிலோக்கு எடுத்திருக்கோம். இப்போ அஞ்சு டம்ளர் தண்ணி கணக்கு, ஏன்னா வந்து அரிசி வந்து 20 மினிட்ஸ் நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஏற்கனவே ஒரு டம்ளர் ஊற்றினதுனால இப்போ மிச்சம் நாலு டம்ளர் தண்ணி நான் ஊற்ற போகிறேன். இப்போ வந்து நான் ஊற வச்ச அரிசி இதில் போட போகிறேங்க. இப்போ அரிசியில் போட்டாச்சுங்க, நல்லா கொதிச்சு அரிசி வந்து ஒரு அரை வேக்காடு வரட்டும், அதுக்கு ஒரு மூணு நாலு நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் இதில் உப்பு தேவையான அளவு போடுங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு, இல்லைனா தேவையான அளவு ரெக்கமெண்ட் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி வந்து ஒரு அரைவேக்காட்லேருந்து முக்கால் வேட்டைக்காடு நடுவில் இருக்குங்க. இப்போ தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு அப்சர்வ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தம் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு அஞ்சு முட்டை பாயில் பண்ணி வச்சுருக்கேன், அது இதுக்குள்ளே போட போகிறோம். தம்மில் போட்டேங்க, போட்டு பண்ணுறேன் தம்லேருந்து. பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக பிரியாணி நல்லா சூப்பராக வந்துருச்சுங்க. பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குது, ஒன்று ஒன்று ஒட்டாமல் பாய் விட்டு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் பிளேட்டிங் பண்ண போகிறேன். பிளேட்டிங் பண்ணிட்டேங்க, லைட்டாக வந்து கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணியிருக்கேன், ரைத்தாவோட சர்வ் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நம்ம பாயில்டு எக்கு ஒன்று வச்சு சர்வ் பண்ணலாம், அவ்வளோதாங்க. கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள், செம்ம வாசனையாக இருக்குது. இந்த பாய் விட்டு பிரியாணியை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக மிஸ் பண்ணுறாதீங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம எந்த விதமான கலர் ஏஜென்ட்டும் எதுவுமே போடலை, வீட்டில் வச்ச மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணாமல் சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.